கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை என்பது எப்படி ஒரு ஒட்டுமொத்தமாக சீரழிந்து ஒரு நிலை இருந்ததுன்னு அதனை சீரமைக்கும் விதமாக அந்த பணியை நம்முடைய கழக ஆட்சி அமைந்ததும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகின்றார்கள். போக்குவரத்து துறையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வகுத்து தரும் அந்த திட்டங்களை எல்லாம் நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் மிகச்சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய கழக ஆட்சி அமைந்தது முதல் போக்குவரத்து துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தும் பொழுது, அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்தும் போது என்னையும் அதில் இணைத்துக் கொண்டு அந்த திட்டங்களை தொடங்கி வைக்கும் வாய்ப்பை அண்ணன் திரு சிவசங்கரன் அவர்கள் எனக்கு அளித்து வருகிறார்கள். அந்த அளவுக்கு அண்ணன் அவர்களுக்கு என் மீது அன்பும் பாசமும் உண்டு. இதற்கு முன்பு சென்னை மாநகர போக்குவரத்து பேருந்துகளில் பெண்கள் பாதுகாப்பாக பயணம் செய்வதற்காக முதல் கட்டமாக 500 CCTV கேமராக்கள் பேருந்துகளில் பொருத்தப்பட்டது. அதன் 2வது கட்டமாக 2000 CCTV கேமராக்கள் பேருந்துகளில் பொருத்தப்பட்ட பொழுது அந்த நிகழ்ச்சியையும் அண்ணன் அவர்கள் என்னை வைத்து தான் தொடங்கி வைத்தார்கள். அதுபோல் சிசிடிவி வசதி கொண்ட பேருந்துகளை தொடங்கி வைக்க அழைத்ததோடு இல்லாமல் சிசிடிவி கேமராக்களை கண்காணிக்கும் கண்ட்ரோல் அறையையும் அண்ணன் அவர்கள் என்னை வைத்து தான் திறந்து வைத்தார்கள். அதுபோல் பெண்கள் கட்டணமில்லா பயணம் செய்யும் பேருந்துகளை அடையாளப்படுத்தும் விதமாக பேருந்துகளின் முன்புறமும் பின்புறமும் அந்த பிங்க் நிற பூசிய பேருந்துகளை தொடங்கி வைக்கும் வாய்ப்பையும் எனக்கு தான் அளித்தார்கள். அது மட்டுமல்ல, சென்னை மாநகர பேருந்துகள் அடுத்த நிறுத்தம் எது என்று தெரிந்து கொள்வதற்காக புவிசார் கருவி GPS கருவி மூலம் அறிவிக்கின்ற அந்த வசதியையும் நான் தான் துவங்கி வைத்தேன். அதன் தொடர்ச்சியாகவே இன்றைக்கு போக்குவரத்து துறையுடைய 612 முன்னாள் பணியாளர்கள் மற்றும் குடும்பத்தாருக்கு 171 கோடியே 23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பணிக்கொடை உள்ளிட்ட ஓய்வூதிய பலன்களுக்கான காசோலையை வழங்கும் நிகழ்ச்சியும் அண்ணன் அவர்கள் என்னை வைத்து இங்கே நடத்தியிருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சிவசங்கரன் அவர்களிடம் எனக்கு பிடித்த விஷயமே, எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் எந்த ஒரு பணியை கொடுத்தாலும் அதனை எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஆனால் அதே நேரத்தில் மிகவும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கின்ற பண்பை பெற்றிருப்பதுதான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் சிவசங்கரனுடைய பண்பு. அண்ணன் சிவசங்கரன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் கூட. குறிப்பாக எளிய மனிதர்கள், முக்கியமாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை பற்றி நிறைய சிந்திக்கக்கூடியவர், நிறைய எழுதியிருக்கக்கூடியவர். அதனால்தான் உழைத்து ஓய்வு பெற்றதற்கான உங்களுடைய பலன்களை அண்ணன் அவர்கள் உடனுக்குடன் பெற்றிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். முந்தைய அதிமுக ஆட்சியில் சீர்குலைக்கப்பட்ட பணியாளர்களுடைய சம்பள விகிதம் ஊதிய குழுவின் பரிந்துரைப்படி பே மெட்ரிக்ஸ் முறையில் தற்போது மீண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக இதன் மூலம் 5% ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மே 2020 முதல் நவம்பர் 2022 வரை போக்குவரத்து துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள், இறந்தவர்கள், விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் என 6281 நபர்களுக்கு 1583 கோடி ரூபாய் மதிப்பில் வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை, விருப்பு ஒப்படைப்பு தொகை உள்ளிட்டவற்றை ஒப்படைக்க உத்தரவு பிறப்பித்தார்கள். 2வது கட்டமாக இந்த பணி பலன்கள் கொடுத்து முடிக்கப்பட்ட நிலையில் அடுத்து நவம்பர் 2022 முதல் ஏப்ரல் 2022 வரை ஓய்வு பெற்றிருக்கான பலன்களை 3416 பேருக்கு 1032 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்பட உள்ளன. அதன் அடையாளமாகத்தான் இன்றைக்கு 612 போக்குவரத்து துறை முன்னாள் பணியாளர்களுக்கு ரூபாய் 171 கோடியே 23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பணிக்கொடை உள்ளிட்ட ஓய்வூதிய பலன்களை இங்கு வழங்க வந்திருக்கின்றோம். அரசு துறையில் போக்குவரத்து துறை எவ்வளவு முக்கியமான துறை என்பது உங்களுக்கு தெரியும். எப்படி சுகாதாரம், கல்வி போன்ற துறைகளோட மக்களோட நேரடி தொடர்பு இருக்கின்றதோ அதே போல்தான் இந்த போக்குவரத்து துறையும் மக்களோடு நேரடி தொடர்பு இருக்கின்றது. ஒரு அரசு பேருந்து 5 நிமிடம் இல்லை, ஒரு 2 நிமிடம் தாமதமாக வந்தாலும் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு துறையில் இத்தனை ஆண்டு காலம் பணிபுரிந்து அரசுக்கும் மக்களுக்கும் சேவை செய்து ஓய்வு பெற்றுள்ள உங்கள் அனைவரையும் சந்தித்து உங்களுக்கான பணிக்குடை உள்ளிட்ட பலன்களை வழங்குவதில் நான் பெருமை அடைகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். மக்கள் பிரதிநிதிகளை, கட்சி பொறுப்பு வகிப்பவர்களை சந்திக்கின்ற போதெல்லாம் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே கூறுவார், நீங்கள் வகிப்பது பதவி அல்ல, பொறுப்பு என்று. அதே போலதான் போக்குவரத்து துறை ஊழியர்களான நீங்கள் இத்தனை ஆண்டுகள் செய்ததை வெறும் பணி என்ற அளவில் சுருக்கிவிட முடியாது. நீங்கள் அது மக்களுக்கு ஆற்றிய சேவையாகும், அதுவும் பொறுப்பு மிக்க சேவையாகும். உங்களுக்கு இருக்கின்ற சிக்கல்கள், இடையூறுகள் அனைத்தையும் சரி செய்கின்ற ஒரு அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகின்றது, தொடர்ந்து செயல்படும். அதனால்தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து உங்கள் நலனை மனதில் வைத்து நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வருகின்றார். பிற இயக்கங்களில் தொழிற்சங்க பேரவைகள் ஏதோ பெயர்கள் மட்டும்தான் செயல்படும். ஆனால் நம்முடைய இயக்கத்தில் மட்டும்தான் தோமோ சார் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தொழிலாளர் நலனுக்கு சுதந்திரமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் செயல்பட்டு வருகின்றது. நம்முடைய கழக அரசும் தொழிற்சங்கங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து உடனுக்குடன் தீர்வு கண்டு வருகின்றன. தற்போது கூட போக்குவரத்து துறை ஊழியர்கள் ஓய்வெடுக்கும் அறைக்கு ஊழியர்கள் நலம் காக்கும் வகையில் குளிர்சாதன வசதி செய்யப்படும் என்ற சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகள் படிப்படியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போக்குவரத்து துறையில் எண்ணற்ற சாதனைகளை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக அவருடைய தலைமையிலான அரசு செய்து வருகின்றது. முக்கியமாக நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையொப்பமிட்ட முதல் மூன்று கையெழுத்துகள் முக்கியமான கோப்புகள் ஒன்று மகளிருக்கான அந்த கட்டணமில்லா பேருந்து வசதி என்பதாகும். இன்றைக்கு இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இது தொடங்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளில் இதுவரை 288 கோடி கட்டணமில்லா பயணங்களை பெண்கள் தாய்மார்கள் மேற்கொண்டுள்ளார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த திட்டத்தை நமக்கு அருகே இருக்கக்கூடிய கர்நாடக அரசு, புதிதாக அமைந்துள்ள ஆட்சி, காங்கிரஸ் அரசும் இந்த திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் பெண்கள் 40% பேர் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அது அதிகரித்து அரசு பேருந்துகளில் பெண்கள் பயணிக்கும் சதவீதம் கிட்டத்தட்ட 70% உயர்ந்துள்ளது. பெண்கள் மட்டுமல்ல, திருநங்கையர் திருநம்மைகளும் இத்திட்டத்தால் பயனடைந்து வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு செய்திருந்தார்கள், இதற்கு முன்பு 3 வயது நிரம்பியுள்ள குழந்தைகள் மட்டும் இலவச பயணம் என்று அறிவித்திருந்தார்கள். இப்பொழுது அதனை உயர்த்தி 5 வயது வரையிலான குழந்தைகளுக்கு பேருந்து பயணத்துக்கு கட்டணமில்லை என்று அறிவித்துள்ளார்கள். இந்த திட்டம் இவ்வளவு சிறப்பான திட்டம், இவ்வளவு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் இந்த போக்குவரத்து துறை, இந்த ஊழியர்கள் நீங்கள் தான். இப்படி இந்த துறையில் அரசு செயல்படுத்தும் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்த்து வெற்றிகரமான திட்டங்கள் ஆக்கியது போக்குவரத்து துறை ஊழியருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. எனவே உங்களுக்கு கழக அரசு என்றைக்கும் துணை நிற்கும். எவ்வளவு நிதிச்சுமை இருந்தாலும் இங்கே சண்முகம் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், அதேபோல் தோமுசாரை சேர்ந்த நிர்வாகிகளும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். எவ்வளவு நிதிச்சுமை இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கைகளை நம்முடைய கழக அரசு நிச்சயம் நிறைவேற்றி தரும், நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருவார் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.